என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய வருஷத்தை கர்த்தருக்குள் துவங்கியிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை அருமையாய் நடத்தப் போகிறார். இந்த வருடத்திற்கு தகப்பனின் ஆசீர்வாதத்தின் ஆண்டு என்ற ஒரு பெயரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அந்த பரலோக தகப்பன் இந்த வருடம் முழுவதும் உங்களை அருமையாய் நடத்தி செல்வார். உங்கள் குடும்பத்தை நடத்த எவரும் இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த பரலோக தகப்பன் உங்களை நிச்சயமாய் நடத்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த பரலோக தகப்பன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறவராம். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்று சொல்லுகிறார். இந்த புது வருடத்திலே நல்ல பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்தீர்கள், அப்படித்தானே? நல்ல உடை எடுத்து கொடுத்தீர்கள், நல்ல உணவை கொடுத்தீர்கள், நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்காய் திட்டமிட்டீர்கள், எதையெல்லாமோ விரும்பி வாங்கி கொடுத்தீர்கள். வாங்கும் பொழுதே என் பிள்ளைக்கு நல்ல பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாங்கி கொடுத்தீர்களே. வசனம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு வார்த்தை அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், தேவனே எனக்கு அதிக நிச்சயமாய் நன்மையானவைகள் இந்த நிச்சயம் தருவீர் ஆண்டவரே, நான் கட்டாயம் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, எனக்கு அந்த நன்மைகள் வரும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். இந்த நாள் முழுவதும் சொல்லுங்கள், அப்பா இந்த வருடம் முழுவதும் எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கடந்த வருஷம் தீமையை பார்த்திருக்கலாம், தீங்குகள் நடந்திருக்கலாம், இந்த வருஷம் தீமைகள் வருமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பயத்தை புறம்பே தள்ளுங்கள். ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, எங்களுக்காக நல்ல பங்கை வைத்திருக்கிறீரப்பா. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள், எனக்கு இந்த பூலோகத்தில் நன்மைகள் கிடைக்கவில்லையே, என் பூலோக தகப்பன் எனக்கு நன்மைகளை தரவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கலாம்ப்பா. ஆனால் பரலோக தகப்பன் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையானவர்களை கொடுத்து அவர்களை திருப்தி செய்யுங்கப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், நன்மையானவர்களை கொடுப்பார். ஆனால் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுதுதான் தருவார். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.